அன்பான பதினொன்றாம் வகுப்பு மாணவ செல்வங்களே இன்று நாம் ஆறாவது இயலில் செய்யுள் பகுதியை பார்க்க போகின்றோம் அதிலே சீரா புராணம் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை புலவர் அற்புதமாக தமிழிலே வடித்திருக்கின்றார் அவர் வடித்திருக்கின்ற அந்த சொல் நயம் பொருள் நயம் மிக மிக அருமையாக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பாடல்களிலே அதாவது அரபிலே முழுக்க முழுக்க நாயகத்தினுடைய வரலாறு அரபிலே சொல்லப்பட்டது சீரத் நபி என்று சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கை வரலாறு சீரத் என்று சொன்னால் வாழ்க்கை நபி நபிபெருமானுடைய வாழ்க்கையை அங்கே புராணமாக அங்கே சொல்லப்பட்டது இங்கே நம்ம சீரா புராணம் என்று சொல்லுகின்றோம் அப்படிப்பட்ட அந்த சீரா புராணத்தில் உமர் புலவர் அவர்கள் இந்த அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லணும்னா வல்லல் சீதக்காதி என்பவர் இந்த ரபிக நாயகத்தினுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்ற மிகப்பேர் அவா மிக ஆசை பட்டார் சீதக்காதி என்ற வல்லல் அப்போது அவர் ஒரு நிறைய நிறைய புலவர்களை சந்தித்து கேட்குறாரு அதாவது நபிகள் நாயத்தினுடைய வரலாறு என்பது அந்த அரபுலே அரபு கண்ட்ரியில் இருக்குது அரபு மொழியில் இருக்குது அதை வந்து நாங்கள் தமிழ் படுத்தி நம்முடைய தமிழ் மொழிக்கேற்ப எழுதணுன்னா யாரும் ஒத்துக்கலை ஏன்னு சொன்னால் இரண்டு மொழியிலையும் புலமை பெற்றவராக இருக்கணும் அரபுலேயும் புலமை பெற்றாலும் தமிழ்லேயும் புலமைப்படுறாங்க ஏன்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாங்கன்னா மொழிபெயர்ப்பு பண்ணுறோம்னு சொல்லி அதனுடைய இயற்கைத்தன்மை மாறாமல் மொழிபெயர்க்கணும் ஆனால் அப்படியே மொழிபெயர்த்தாங்கன்னு சொன்னால் இதில் அப்படியே மொழி பார்த்தா அது நல்லா இருக்காது தமிழ் மொழிக்கு ஏற்ப கற்பனை நயத்தோடும் வளத்தோடும் பொருள் நயத்தோடும் நயத்தோடும் சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும் புலவர் தமிழிலும் வல்லவர் அரபிலும் வல்லவர் அதனால் அவர் தேடி கண்டுபிடிச்சி அந்த முத்து புலவருடைய மாணவனாக இருந்தார் எட்டயபுரத்தில் இருந்தார் அவரை சந்தித்து அப்போ சீரக்காரி கேட்குறார் இந்த மாதிரி நவீக நாயகத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எழுத வேண்டும் என்று சரின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறாரு எழுதிட்டு எழுதிட்டுருக்கார் பாதி எழுதி 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 முடிக்கப் போகிறாரு பாதி எழுதிட்டுருக்கார் அந்த நேரத்தில் சீதக்காதி அவர்கள் இறந்துபடுகிறார் இவர் என்ன செய்வது என்று தெரியாமல் எப்படி இந்த நூலை முடிப்பது என்று கையறுநிலையாக புலம்பிக் கொண்டிருக்குதான் அந்த நேரத்தில் அபுல் காசிம் என்பவர் அவருக்கு பொருள் உதவி செய்து அந்த நூலை முடிக்க வைக்கிறார் அது கொஞ்சம் மறை முடிந்தது ஆனால் பனு அகமது மறைக்காயர் என்பவர் இந்த நூலை சின்ன சீரா என்று எழுதியிருக்கிறார் அந்த நூல் முழுமையாக அதில் முழுமையும் நவீன நாயத்தினுடைய வரலாறு முழுமையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இஸ்லாமிய இந்த தமிழ் இலக்கியமாக முதன்மையாக விளங்குகிறது நம்முடைய இந்த சீரா புராணம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சீரா என்பது சீரத் என்னும் அரபு சொல்லின் திரிவுன்றான் நான் இதெல்லாம் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு அப்படி பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்று கூறும் இந்த நூலை வள்ளல் செய்த இதில் மூன்று காண்டங்கள் சொல்லப்படுகின்றன இந்த நூல் விலாத்து காண்டம் நுப்போத்து காண்டம் இஜ்ரத் காண்டம் அதை நோட் பண்ணிக்கோ தொண்ணூற்றி இரண்டு பாடல்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்த பாடல்கள் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு அப்போ அந்த நூலை முழுவதுமா முடிவுக்கு முன்னால உமரப்புலவக்கிய எழுதிய காரணத்தில் பனு அகமது மறைக்காய் தான் இதனை தொடர்ச்சியாக சின்ன செய்யணிதன புரியுதுங்களா நான் சீதகாந்தினுடைய வரலான்னு சொல்லியிருக்கிறேன் அபுல் காசிம் அறைக்காய் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு அடுத்தது உமரப்புள்ள ஒரு முடிக்க முடியல அதனால் வந்து அவர் மு மறைக்காது முடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கோம் புரிதுங்களா அடுத்தது நம்ம பாடலுக்கு போகலாமல் நுழையும் முன்னாலே நபீன் பெருமானுடைய சிறப்பை சொல்கிறாங்க பாருங்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இறைவனின் திருத்தூதர் நபிகன் நாயகத்தின் சீரிய வரலாற்று இலக்கியம் சீரா புராணம் அளவற்ற அருளாளன் பல்வேறு அதிசயங்களை செய்து காட்டியவன் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகியவன் அன்பு ஒன்றுதான் இந்த வாழ்க்கையை இறைவனிடத்திலே கொண்டு செல்லக்கூடியது மனிதன் அன்பு நிறைந்தவனாக காட்சி தர வேண்டும் அன்பு நெறி பாட்பட்டு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த அந்த தத்துவங்களைத்தான் சொல்லுகின்றார் எல்லா மதங்களும் அந்த அன்பு நெறியைத்தான் சொல்லுகின்றன இந்த நவிக நாயகத்தினுடைய வரலாறும் அதைத்தான் தான் சொல்லுகிறது இது தமிழ் இலக்கிய மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட மிக தலைச்சிறந்த இஸ்லாமிய காப்பியம் இலக்கியம் என்றெல்லாம் சொல்லலாம் பகையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள் பலம் நிறைந்த மதினா நகரிலே தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீன் என்ற நெறியை வளர்த்த பாங்கினை இந்த செலவியற் காண்டம் இஜ்ரத் காண்டம் என்றான் அப்போது அந்த இஜ்ரத் காண்டத்தில் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இஜ்ரத் என்ற அந்த அரபு சொல்லுக்கு என்ன பொருள்ன்னா இடம் பெயர்தல் என்று பொருள் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் மக்கா நகரத்திலே அவருக்கு பல்வேறு விதமான எதிரிகள் அதிகம் இவர் அந்த நபி அவர்கள் நிறைய மக்களுக்கு போதனைகளை சொன்ன காரணத்தினாலே எப்பயுமே நல்லது சொன்னாலே ம எவனுக்கு பிடிக்காது அப்போ நல்ல போதனைகளை சொன்ன காரணத்தினால் அவருக்கு எதிரிகள் அதிகமாகிட்டான் அந்த மக்கா நகரத்தில் இருந்த குறைசி என்று சொல்லக்கூடிய அந்த இன மக்கள் நபிகள் நாயகத்தை எப்படியாக கொன்றுவிட வேண்டும் என்று பல கொடுமைகள் பல செய்தனர் அதனால் அந்த மதி மதினாவிலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் நபிகள் நாயகத்தை எங்கள் ஊருக்கு வந்துவிடுங்கள் என்று அழைக்கின்றார்கள் அவரும் அவருடைய அழைப்பை ஏற்று அந்த மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்று விடுகிறார் அப்போது அங்கே பெரிய அவருடைய எதிரிகள் அவரை தாக்குகின்றார்கள் அப்போ தப்பித்து அவர்கள் தன்னுடைய தோழர் அபுபக்கர் மற்றும் மற்ற நண்பர்களோடு அவர் வந்து மதினா நகருக்கு செல்கிறார் அப்படி மதினா நகருக்கு செல்லுகின்ற பொழுது அந்த மலைக்கோகில தளர் என்று சொல்லக்கூடிய சாரி தவுர் என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கோயிலே அவர் தங்கி இருக்கின்ற பொழுது அந்த அபுபக்கர் நபிகள் நாயகம் அப்போ தூங்குவார் அப்படி தூங்குகின்ற பொழுது ஒரு பாம்பு அவரை பார்க்கறதுக்காக வெளியில் வரும் நிறைய இப்போ இரவு நேரத்தில் அவங்க தங்கியிருப்பாங்க அந்த இதில் நிறைய பொந்துகள் இருக்கும் இவர் வந்து அந்த ஒவ்வொரு பொந்தாக அடிச்சு வச்சிருவார் துணியை கீழ்ச்சி அடைப்பார் இது நிறைய போன சென்ற லெவன்த்து புத்தகத்தில் இருந்த நல்லா இருக்கும் அப்போ அந்த எல்லா பொந்துகளையும் அடிச்சிட்டு ஒரே ஒரு பொந்து மட்டும் அடைக்க முடியாது தன்னுடைய துணி இருக்காது மேலே இருந்து அங்கேயே எடுத்து கீசி அதை ஒவ்வொன்றா அடிச்சிடுவார் அந்த பாம்பு வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணுது இவர் என்ன செய்கிறாரு அபு பக்கர் தன்னுடைய மடியில் அவர் அபு சாரி நபிகள் நாயகம் படுத்து உறங்கி கொண்டிருக்கார் அவருடைய உறக்கம் கிடக்கக்கூடாது காலை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக இவர் துணியை மட்டும் கீழ்ச்சி எல்லா இடத்துல இன்னும் ஒரு காலை என்ன பண்ணுறாரு ஒரே ஒரு தொலை தெரியுது ஒரு பொந்து மட்டும் இருக்குது வேறு வழி இல்லை துணி இல்லை காலை தூக்கி அது உள்ளே வச்சுட்டார் அந்த பாம்பு அது வழியாக வரலான்னு முயற்சிக்கு இவர் காலை தூக்கி வச்சுட்டார் இப்போது கர்ணன் படத்தில் பார்க்குறீங்க அந்த அந்த முனிவருடைய த முனிவர் வந்து தன்னுடைய அவனுடைய காலில் வைத்து தூ உறங்குகிறார் அவருடைய உறக்கம் கிடக்கூடாது என்பதுக்காக கர்ணன் அப்படியே உட்கார்ந்துக்கிறான் அந்த நேரத்தில் வண்டு வந்து ஒரு அவருடைய காலையில் ஒரு பக்கமாய் தொலை போட்டு மறுபக்கம் சென்று விடும் ரத்தம் பீறிட்டு வரும் அந்த பல இல்லையா அப்போது அப்போ அந்த மகரிஷி என்ன சொல்கிறாரு அவனை யாருன்னு கண்டுபிடிச்சிடறாரு இல்லைங்களா அந்த கதைவான நமக்கு இப்போ அதே போல் தான் இங்கே அபுபக்கருடைய மடியில் நாயகம் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த அவருடைய உறக்கம் கிடக்கூடாது என்பதற்காக இவர் எல்லாம் அந்த ஓசை எல்லாம் வந்து பொ பொந்துகளையும் அடைத்து விடுகிறார் அந்த பொறி வரி பட பொறி படர்ந்த அந்த பாம்பானது வெளியே வர முயற்சிக்குது எல்லா வழினும் வந்து ஒவ்வொரு வழியும் அடைகிறாரு தன்னுடைய காலை வைத்து அடைகிற கோவம் வந்து போச்சு இந்த பாம்புக்கு அட வேண நான் வெளியே வரலான்னு நினைக்கிறேன் என்னை வந்து வெளியே வர விட மாட்டேன்னு சொல்லி கும்பு கோபம் வந்து போய் தன் கெந்தம் நான்கும் கெந்த பற்கள் நாலு அப்படியே கொத்தி கொத்துது இருக்கிற விஷத்தையெல்லாம் அதாவது மூச்சு இறைச்சி இறைச்சி இருக்கிற விஷத்தையெல்லாம் உப்பி உப்பி உப்புது அவர் இசு தள்ளுது அப்படி கொத்தி கொத்துதான் காலில் நல்லா கொத்தி பாம்பு கொத்துட்டுது அந்தளவு விஷம் ஏற ஏற இவர் மயங்கி கீழே விழாரு பக்கர் விழ போகும்போது இவர் ஏந்துட்டார் மு முகம் எந்துட்டார் முகமது நபி என்ன நடந்ததுன்றார் இவர் மயக்கத்திலே சொல்கிறார் இந்த மாதிரி பாம்பு ஒன்று வந்தது அந்த பார்த்தேன் அந்த பாம்பு எல்லா வலையிலையும் எல்லா வலையும் அடித்தேன் ஒரு வலை இருந்தது அடைக்கிறது துணி இல்லை அது வெளியே அப்போது சொல்கிறார் அதுக்கு பிறகு நபிக நாயகம் தன்னுடைய எச்சிலை எடுத்து அவருடைய பாதை அந்த காயத்தில் எடுத்ததுன்றார் அதுக்கப்புறம் அவருடைய விஷமானது நீங்கப்படுகிறது அதுக்கு பிறகு அந்த பாம்பை கூட்டு கேட்குறார் வெளியே வந்து அந்த எழுத்தவனே பாம்பு வெளியே வருது அப்போ பாம்பு என்ன சொல்லுது என்னுடைய முன்னோர்கள் இந்த குகைக்கு நபி ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தவன் இறைவன் போன்ற ஒரு மனிதன் வருவான் அவனிடத்தில் நீ ஆசி பெற்றால் உன்னுடைய பிறவி துன்பம் நீங்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய முன்னோர்கள் சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களை பார்க்கணுன்ற அபாவிலேயே நான் வெளியே வரணும்னு நினச்சேன் என்னை வரவிடாமல் அந்த பாவை உன்னு என்னை விட மாட்டேன்னா அதனால் நான் கோவப்பட்டு செஞ்சேன் இது என் மேலே தவறா அப்படின்னு கே அப்போ நபிகள் நாயகர் கேட்குறாரு அவ அந்த பாம்பு மேலேயும் தவறு இல்லை பார்க்கணும் வேண்டும் என்ற ஆசையில் அது வந்தது அதை வந்து இவர் தடுத்தார் அதனால் பார்க்க விடாத காரணத்தினால அது கொத்தியது அப்புறம் அதுக்கும் அருளாசி கொடுத்து விட்டு இவனும் அந்த இடத்துல போனாங்க இது அந்த போகிற வழியில் நடந்த கதை இது அவர் அப்போ அந்த மா அவருடைய அந்த திறமையை பாருங்கள் அருண் அது பாம்புக்கும் நல்ல செய்கிறார் அபுபக்கருக்கும் நல்லது செய்கிறார் அதுக்காக இந்த கதையை சொன்னேன் அப்படி மதினாவுக்கு சென்றாங்க அந்த மதினாவுடைய நகரை பற்றி தான் இங்கே அபுபக்கர் சொல்கிறார் இஸ்லாமிய அறநிலையிலை வளர்க்க மக்காவை விட்டு மதினா நகரத்திற்கு தம் துணைவரான அபுபக்கர் முதலானும் முல்லை நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் கடந்து முல்லை நிலம் காடு குறிஞ்சி குறிஞ்சிலாம் மலை இதெல்லாத்தையும் கடந்து மதினா நகரத்திலே அவர் நுழைகிறார் அந்த நகரினை காப்பிய இலக்கண நெறி நின்று உமரு புலவர் மிக அற்புதமாக இங்கே காட்சி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சொல் நயம் பொருள் நயம் அப்படி கற்பனை ஊற்று எல்லாம் அந்த பாலைவனம் என்பது பாலைவனமாக இருக்கக்கூடிய அந்த அரபு கண்ட்ரியை கூட இந்த சோலை வனமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ்நாடு போல் காட்சி தப்படுத்தக்கூடிய அழகு அந்த உமரப்புலவரால் தான் முடியும் அவ்வளோ அழகாக அவர் காட்டியிருக்கக்கூடிய அழகு பாப்பமா மாளிகை நகரம் அந்த மதினா நகரம் நிறைய மாளிகைகளாக அழகழகாக தீப்பெட்டிகளை தீப்பெட்டிகளை அடுக்கி வைத்தால் ஒன்றன்பொன்றடோ அடுக்கி வைத்தால் எப்படி அழகாக அமைந்திருக்குமோ அதுபோல் அழகான மாளிகை எல்லாம் இருக்கின்றனவாம் அதைத்தான் சொல்கிறார் பாருங்கள் முதல்ல பாருங்கள் வடவரை பொறுவென மணிந்த மலிந்த மேநிலை கடலென ஒழித்த தாவனத்தின் கம்பலை புடவியை அ அலந்தன போன்று வீதிகள் இடநற நெருங்கின மாடம் எங்கே எங்குமே அப்படின்றான் அதாவது வடவரை வடக்கிலே இருக்கக்கூடிய வரைனா மலை வடக்கில் இருக்கக்கூடிய மலை மேருமலை என்ன மலை மேருனா இமயமலை அந்த மிமயமலை எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதுபோல உயர்ந்த மாளிகைகள் எப்படி அந்த மலை அப்படி நீண்டு நெடிய தொடராக வடக்கிலே படர்ந்து இருக்கிறதோ அதுபோல் இந்த மதினா நகரத்திலே நீண்ட நெடியதாக மலைகள் வரி வரிசை வரிசையாக இருக்கின்றனவாம் உயர்ந்து தோன்றுகின்றன என்றான் அதுக்கடுத்து பாருங்கள் கடலை என ஒழித்த தாவனத்தின் கம்பலை அப்படின்னா அந்த கம் அதாவது தாவனத்தின் அந்த அங்கே மார்க்கெட் இருக்குது அங்கே அங்காடி இருக்குது அந்த அங்காடியில் எங்கு பார்த்தாலும் அங்காடிகள் நிறைந்த தெருக்கள் கடலென ஒலித்தன அப்போ அந்த அங்கே அங்காடிகள் இருக்கின்றன எங்கே அந்த தெருக்களிலே அந்த தெருக்களிலே மக்கள் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கே மதுரை காஞ்சி சொல்வார் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் அங்கே பொருட்களை வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் மதுரையிலேன்னு மாங்குடி மருதனார் சொல்லுவார் அதுபோல் இங்கே அதே தான அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு எழுதியிருக்கார் இவரும் அங்கே பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கே தெருக்களிலே பொருள் வாங்குவதற்காக சத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி சத்தமிட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஒளியானது எப்படி கடலிலே இருக்கக்கூடிய ஒளியை போன்று இருக்குது மதுரை காஞ்சேரியும் அதே தான் சொல்ற பேரொலி ஒத்ததுன்னு அதே தான் இவர் எடுத்து போட்டிருக்கார் எழுந்த ஒளி பெரும் கடல் ஒளி போன்று இருந்ததுன்றான் புடவியை அலந்தன போன்று வீதிகள்ன்றான் இந்த புடவின்னா இந்த பூமி இந்த பூமி பந்தானது அதுபோல் இந்த பிரபஞ்சம் அந்த போல் அந்த தெருக்கள் அந்த வீதிகள் எல்லாம் அப்படி இருக்கின்றனவா அவ்வளோ பெரியதாக இருக்கின்றன இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அதுபோல் அந்த வீதிகளெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்றான் அதில் அதிலே சொல்லுவா மதுரை காஞ்சியில் ஆறு கிடந்தன்ன அகல்நெடும் தெரு என்று அந்த மாங்குடி மருந்தினால் அதில் அழகாக சொல்லுவார் ஆறு எப்படி அகலமாக இருக்கும் செல்லுமோ அகன்று விரிந்து செல்லுமோ அதுபோல தெருக்களும் எல்லாம் இருக்கின்றன மதுரை அதே இதைத்தான் மதினாவையும் சொல்கிறார் இவர் புடவையை அலந்தன போன்று வீதிகள் இடநற நெருங்கின மாடம் எங்கும் வரிசை வரிசையாக ஒரு இடம் கூட பாக்கலாம் வரிசை அழகாக தீப்பெட்டிகளை அடுக்கி வைத்தால் எப்படி அழகாக தோன்றுமோ அதுபோல் நெருக்கமாக அந்த இடைவெளியின்றி மாளிகைகள் நெருக்கமாக அங்கே அமைந்திருந்தன என்று சொல்கிறார் அதுக்கடுத்து கொடை நகரம் என்று சொல்கிறார் இந்த அந்த மதினா நகரம் கொடை கொடுப்பதிலே வல்லன்மை மிக்க வல்லல்கள் நிறைந்த நகரமாக இருக்கிறது அது எப்படிப்பட்ட நகரம் சொல்கிறா பாருங்கள் அந்த பழம் கலைவலார் மறையவர் கருத்தில் எண்ணியது இலையெனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மலைவிலாது அருளிய வள்ளியோரினும் தொலைவிழா பெரும் புகழ் படைத்த தொன்னகர் என்று சொல்லுகிறார் மிக பழமையான அந்த மதினா நகரமானது கலைவளார் கலைகளில் ஆடல் கலை பாடல் கலை ஓவியக்கலை எல்லா விதமான ஆயக்கலை என்று சொல்லக்கூடிய அந்த எல்லா கலைகளிலும் சிறந்த கலைஞர்கள் இருக்கக்கூடிய நகராக இருக்கிறது அது இல்லை மறையவர்கள் ஓது ஓதுவார்கள் வேதியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மறையை வேதங்களை அறிந்த அந்த வேத விற்பனர்கள் எல்லாம் அங்கே இருக்கிற அப்படி இருக்கக்கூடிய நினைக்கின்ற பொருள் வளத்தை கொண்டது கலைஞர்களும் மறையவர்களும் நினைக்கின்ற அந்த பொருள் வளத்தை கொண்டதுன்றான் அங்கே எந்த பொருளையும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை அதாவது இல்லை எனாது அரும்பொருள் யாவும் எழுதலாம் இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லாத அளவிற்கு எல்லா விதமான பொருள்களும் அங்கே கிடைக்கிறாது கிடைக்கின்றது அப்படி மலைவில்லாது அருளிய வல்லியம் அப்படி இல்லை என்று சொல்லாது வாரி வழங்கக்கூடிய வல்லல்களை உடைய நகரமாகவும் திகழ்கிறது தான் அப்படி எப்படி வள்ளல்கள் இல்லை என்று சொல்லாமல் வழங்கி வருகிறார்களோ அதுபோல இந்த மதினா நகரம் வாரி வழங்கக்கூடிய வல்லன்மை தன்மையுடையதாக இருக்கிறது அப்படின்னு அது கலந்துருவோம் எப்படி வள்ளல்கள் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்குவார்களோ அதே போல அந்த வல்லல்களை விட குறையாத பெரும் புகழை பெற்றது இந்த மதினா நகரம் என்று சொல்கிறார் என்னடாச்சு அதுக்கருத்து பாருங்கள் பொன்னகரம் என்று சொல்லுகிறார் தோரணத்துடும் கொடிக்காடு துண்ணலால் வாரணம் மதம் மலை மலிந்து நிறலால் காரணத்துடும் வர வர வரவாறு காணலால் பூரண புவி என பொழிந்த பொன்னகர் என்று சொல்கிறார் இங்கே பாருங்கள் அங்கே தோரணங்கள் வாயில்களிலே கட்டப்பட்டிருக்கின்றன அந்த மாளிகையினுடைய வாயில்கள் எல்லாம் அப்படி கட்டப்பட்ட தோரணங்களும் அதில் சொல்கிறான் பாருங்கள் மணிமேலில் தோரணங்கள் கதலிகை கொடி எல்லாம் அந்த மணிமகலில் சொல்லக்கூடிய அந்த முரசரைவன் எல்லாத்தையும் கட்டுங்க புது பழமணல் மாற்று மின் புது மணல் பரப்பு கதலிகை கொடியும் தோரணமும் அங்கே நாட்டுங்கள் என்று சொல்கிறான் வாழை எல்லாம் பாலை கம்பு வாழை மரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டுன்னு சொல்கிறான் அதே போல் இவர் அதே போல் எடுத்துருக்காரு பாருங்கள் அப்படி மாட எல்லாம் கொடிகள் அழகான கதலிகை கொடிகள் வெற்றிலை கொடிகள் இந்த கொடிகள்லாம் அழகான கொடிகள் எல்லாம் அங்கே தோரணம் போல் க தொங்க விடப்பட்டிருக்கின்றன தோரணம் தொடும் குடிக்காடு நெருங்கி அங்கே கொடிகளெல்லாம் இருக்கின்றன அது மட்டுமல்ல வாரணம் என்று சொன்னால் யானைகள் அந்த யானைகள் மத மலை மலிந்து நிற்கல மதம் யானைனாலே மதம் பிடிக்கும் இல்லையா அப்போ வாரணங்கள் வாரணம் ஆயிரம் சூழ வலம் வந்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று பூரண பொற்கூடம் வைத்து புறம் எங்கும் தோரன் நாட்ட கணாக்கண்டாய் எங்கேருந்து எடுக்கிறான் பாருங்க ஆண்டால் சொன்ன அந்த பாடல் வாரணம் ஆயிரம் சூழ வந்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று பூரண பொட்கூடம் எல்லா வார்த்தையும் இதில் வருது பாருங்க தோரண நாட்ட கணாக்கண்ட அப்படியே எங்கேருந்து எடுத்துக்கிறாரு அங்கே ஆண்டால் சொல்லிய அந்த பாசுரத்துலேருந்து அந்த பாடல் இங்கே சொல்றாரு பாருங்க அப்படி தோரணங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றன வாரண மதமலை வலிந்து நிறலால் காரணத்தோடும் வர வரலால் அப்போ அடுத்தது சொல்கிற பாருங்கள் யானைகள் அந்த இடத்துல நிறைகின்றன வழிகள் யாவும் ஒழுங்குபட அங்கே காரணத்தோடும் வர வரவா ஒவ்வொரு காரணம் கருதி அந்த வீதிகள் எல்லாம் அழகுபட அங்கே நிறை நிறைக்கப்பட்டிருக்கின்றன அதனாலே பூரண புவி பொழிந்த பொன்னகர் அதாவது நிறைவான பூரணம் நிறைவா நிறைவானதுன்னு சொல்கிறோம் இல்லையா பூரணமாகிடுச்சு பூர்ணமாயிடுச்சா முடிஞ்சிடுச்சா பூர்த்தி ஆயிட்டு தான் சொல்கிறோம் இல்லையா அதே போல் அந்த பூமியான இந்த பூமியானது முழுமை பெற்ற பூமியை போல மதினா நகரம் பொன்னகரமாக பொழிந்ததுன்ற அதுக்கடுத்து பாடல் என்னது மனைநகரம் இல்லைங்களா ம் இங்கே போகணும் இல்லையா ஆ அது எப்படிப்பட்ட நகரமாக இருக்கிறது சுதை ஒளி மேநிலை துளங்கி தோன்றலால் சுதைனா சுண்ணாம்பு சுதையால் ஆன சிற்பம் சுண்ணாம்பால் அந்த சுண்ணாம்பால் செய்த அந்த சிற்பங்கள் நம்ம நிறைய கோயில்களில் சிற்பங்கள்லாம் சுதை சிற்பம்னு போட்டுருவோம் பாருங்கள் சுண்ணாம்பால் செய்யப்பட்ட சிற்பம் சுதையுளி மேநிலை துளங்கி தோன்றலால் இந்த மதினா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகைகள் எல்லாம் எப்படி சுண்ணாம்பால் ஆக்கப்பட்ட மிக வெண்மையாக வெண்ணிறத்திலே அந்த மாளிகைகள் எல்லாம் அழகழகாக தோன்றுகின்றன அப்படியே வெண் கண்ணாடி போல அந்த சுண்ணாம்பு அந்த இது வந்து வெண் சுண்ணத்தாலே செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல வீதி தெருக்கள் தோறும் புதுமலர் மலர் சிந்தி பொங்கலால் நிறைய மரங்கள் வீதிகள் முழுக்க மரங்கள் பூக்கள் எல்லாம் பூத்து குழுங்கின்றன அந்த பூத்து குலுங்கிய அந்த பூக்கள் வீதிதோறும் எல்லா இடங்களிலும் பரவி சிந்தி கிடக்கிறது அது மட்டுமல்ல எதிர் பணிந்து இடுவிருந்து இனிதின் நல்களால் வருகின்ற விருந்தினரை எதிர்த்து சென் எதிர் சென்று வாங்க வரு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி ஏ பணிந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு அவளை வரவேற்று வீட்டின் உள்ளே அமர வைத்து அவளுக்கு அறுசுவை உணவோடு அந்த உணவினை வழங்கக்கூடிய நல்ல தமிழர் பண்பாட்டு நெறி நம்மிடத்தில் இருந்தது அதே பண்பாட்டு நெறியை அவர் அந்த இதில் பெரிய சீரா புராணத்தில் காட்டுகிறார் அப்படி மதிரா நகரத்திலே அப்படிப்பட்டவர் இருந்திருக்கிறார்கள் எப்படி நம்முடைய தமிழனுடைய பண்பாட்டு நெறி என்பது விருந்து போற்றுதல் என்பது நம்முடைய தமிழுடைய உயரிய நெறி அப்படிப்பட்ட உயர்ந்த நெறியை அவர்களும் கடைபிடித்தார்களாம் அது எதிர்பணிந்து இடு விருந்துன்றான் இனிதின் நல்களால் அப்படி கொடுப்பதால் அது எப்படிப்பட்டதா இருக்குதான் வதுவையின் மனையென இருந்த மாணவர் ஒரு குடும்ப திருமணம் வீட்டில் எப்படி வ எப்படி வாங்க வாங்கன்னு எப்படி வரவேற்பாங்களோ அது போல் அந்த திருமண வீடு போல் அந்த நகர் அந்த ம மதுரை மதினா நகரம் இருந்ததுன்றான் திருமணம் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு குதூகலமாக இருக்கும் வீடே அந்த குடும்பமே எல்லாம் உறவுகள் எல்லாம் வந்திருக்கும் பசங்க இங்கேயும் அங்கேயும் இருப்பான் விளையாடி கொண்டு இருப்பான் இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே மேக்கப்பு எல்லாம் ஒரு பக்கம் பிள்ளைங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குங்க பெண் பிள்ளைகள்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் ஒரு பக்கம் நல்லா கதை பேசிட்டு உட்காந்துருப்பாங்க நல்ல ஒரு அட்டை கச்சேரி இல்லையா இப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வீடு திருமண வீடு வரவங்களை வாங்க வாங்கன்னு வாங்க இப்படி இருக்குமா அந்த வீடு அடுத்து பாருங்கள் அப்படிப்பட்ட அந்த மாநகரம் உருவகை வறுமை நோய் ஓட ஓட்டி மேல் குறைவர மனுமுறை கோ நடாத்தி நீள் நிறைதரு பெரும்புகள் நிலை நிறுத்தியோர் நிறுத்தி ஓர் மறுவில்லாத அரசனென இருந்த மாநகர் அப்படின்றான் அந்த மாநகரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பகையை அழித்திருக்கிறது பகை என்பதே இல்லை வறுமை என்பதே இல்லை நோய் என்பதே மக்களுக்கு இல்லை எவையும் இல்லாத காரண மதுரை நகரத்திலிருந்து அவையெல்லாம் ஓட விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றன வறுமையை விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது பகை விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு நோய் விரட்டி அடிக்கப்பட்டது எந்த கொரோனாவும் இல்லை எதுவும் இல்லை அப்படி ஓடிவிட்டன அப்படின்றான் அது மட்டும் இல்லை குறைவர மனுமுறை கோன் நடாத்தி நீள் நிறைதரு பெரும்புகழ் நிலை நிறுத்தி ஓர் மறுவில்லாத அரசனென்ன இருந்த எவ்வளோ அழகாக ஓமே சொல்கிறான் பாருங்கள் ஒரு அரசனாகப்பட்டவன் எப்படி அந்த செங்கோல் வழுவாமல் நீதி நெறி வழுவாமல் மனுமுறையோடு நீதி நெறியோடு ஆட்சியை செலுத்துவானோ அதுபோல இந்த பெரும்புகழ் படைத்த இந்த மதினா நகரமும் அப்படி சிறப்பு வாய்ந்த அரசன் போல சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுதான் நீதி அங்கே நீதி சரியாக கையாளப்படுகிறது நீதி நெறி தவறி இருந்தால் அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படுகிறது புரிதுங்களா அதனால தான் அந்த இடத்துல க அரபு கண்டிலாம் பார்த்தீங்கன்னா தண்டனைகள் கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்க தெருவில் ரோட்டில் நிற்க வச்சு கட்டி வச்சு கல்லில் அடிப்பான் பெண் மீது ஏதாவது குற்றம் செய்தால் பாலியல் பலாத்கம் அந்த மாதிரி சொல்கிறக்கூடிய இங்கெல்லாம் இப்போ நம்ம சாதாரணமாக நடக்குது இல்லையா அங்கெல்லாம் அந்த மாதிரி தொட்டு கூட பார்க்கக்கூடாது திரும்பி கூட பார்க்க முடியாது பெண் மீது அப்படிப்பட்ட தண்டனைகள் மிக கடுமையாக இருக்கும் அப்போ அந்த அரசன் எப்படி நீதி நெறி தவறாமல் வ வழுவாமல் அவன் வாழ்கின்றானோ குறைவில்லாத அந்த அப்படி அந்த அறத்தை பேணுகின்றானோ அதே போல் இந்த நகரமும் குறைவில்லாமல் அந்த அரசனை போல புகழ் உடையதாக இருக்கிறது அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்கிறார் அதுக்கடுத்து ஒன் நகரம் ஒப்பில்லாத சிறப்பு வாய்ந்த நகரம் திண்டிரை ஆரமும் பூணும் சிந்தலால் விண்டு பட்பல பல பட்பல பல மொழி விளம்பலால் மண்டிய வளந்தலை மயங்களால் மது உண்டவர் என மதத்து இருந்த ஒன்னகன்றான் இந்த திரைனா அலை அலை திரைனது அலை அப்ப அந்த கடலிலே இருந்து வீசக்கூடிய அந்த அலை தென் வீசக்கூடிய அந்த அலையிலே முத்துக்களும் பல்வேறு சங்குகளும் எல்லாம் அந்த கடலிலிருந்து அடித்து வரப்படுகின்ற அலையினாலே அவையெல்லாம் மணலிலே கொண்டு வந்து சேர்க்கிறது கரையிலே வந்து சேர்க்கிறது அதுபோல் அப்படி கரையிலே கடல்ல சேர்ந்து சேர்த்தால் அதெல்லாம் அந்த மணலிலே சிதறுகின்றது அதே போல் இந்த மதுரா நகரிலே இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு மொழிகளை எல்லாம் பேசுகின்ற எப்படி கடலிலே பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் இந்த அலை கடலானது இந்த அலையானது கொண்டு வந்து கரையிலே சேர்க்கின்றது சிதற அடிக்கின்றது அதுபோல் பல்வேறு மக்கள் மொழி பேசக்கூடிய மக்கள் அங்கே வசிக்கின்றார் அப்படி ஓமையாக தான் சொல்கிறார் அதே போல் பாருங்கள் மண்டிய வளந்தலை மயங்களால் மது உண்டவர் என மதத்தை இருந்த ஒன்னகர் அப்படின்றார் இங்கே மது அருந்தியவர்கள் தேன் மதுனானது தேனுன்ற மது அருந்தியவர்கள் கல் உண்டவர்களோ எப்படி மயங்குகின்ற ம மயங்குவானோ மது அருந்தினால் எப்படி மயங்குவானோ அதுபோல் இந்த நகர் நகரிலே எல்லா வளமும் நிறைந்த காரணத்தினால் இந்த நகரை பார்த்து மயங்காதவர்கள் யாரும் இல்லை எல்லோரும் மயங்கி கிடக்கிறார்களாம் அப்படிப்பட்ட ஒப்பில்லாத நகரமாகுது மதுவை உண்டவன் எப்படி மயங்கி இருப்பானோ அதுபோல இந்த மதினா நகரை கண்டவன் எல்லாம் ஓ இப்படிப்பட்ட நகரை இப்படியும் செய்ய முடியுமா எல்லா விதமான விதவிதமாக அந்த இதை ஒப்பனைகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த நகரம் அழகாக அம் அமைக்கப்பட்டிருக்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தேவதச்சன் செய்த அந்த நகரம் போல் அமராவதி பட்டினம் போல இந்த மதினா நகரம் மிக அழகாக சொல்ல செய்ய கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பவர்கள் மயங்கி போகிறார்கள் சில நகரங்களிலே பார்க்கிறோம் சிட்னி ஆஸ்திரேலியாவில் அழகான அந்த நகரம் சிட்னி நகரம் இல்லையா ஒவ்வொரு நகரத்தை பார்க்கின்றபோது எப்படி இந்த கட்டமைக்கப்பட்டிருக்குது இவ்வளோ அழகாக கட்டமைத்திருக்கிறார்களே அப்படின்னு நம்ம புதுச்சேரியை கூட நிறைய வெளிநாட்டுலேருந்து வரக்கூடிய வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்கள் எப்படி இந்த வீதிகள் எல்லாம் ஒரே ஒழுங்காக எல்லோம் க எல்லா வீதிகளும் நேராக கடலை நோக்கி செல்லுகின்றன ஒவ்வொரு வீதிகளும் குறுக்காக கடலை நோக்கி செல்லுகின்றன இதெல்லாம் ஃப்ரெஞ்சுக்காரன் திட்டமிட்டு செய்த வேலை அது அப்போ அது ச சரியான முறையிலே திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இதை பார்த்து மயங்குகிறார்கள் அல்லவா அதைத்தான் மது உண்டவன் எப்படி மயங்குறானோ அதுபோல மக்கள் பார்த்து மயங்குகிறார்களாம் அதை புரிதா அடுத்த பாடல் எங்க பார்த்த பாடல செம்மை நகரம் தீன் என்றா தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்த தின்மரனும் வெற்றியும் ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் காய்த்த நல் தீன் எனும் செல்வமே படுத்த சேனகன் இந்த மதினா நகரத்திலே தானம் வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத அளவுக்கு தானங்கள் செய்யக்கூடிய மக்கள் வாழ்கின்ற நகராக இருக்கிறது ஒழுக்கத்திலே சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் தவத்திலே சிறந்த ஞானிகள் இருக்கிறார்கள் ஈகையிலே கர்ணனை போன்ற கொடை வள்ளல்கள் இருக்கிறார்கள் மானத்தில் சிறந்தவன் வீரத்திலே சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படி எல்லாம் அங்கே பூத்திருக்கிறது தானம் ஒழுக்கம் தவம் ஈகை மானம் என்றெல்லாம் அங்கே எல்லா மக்களும் இருக்கிறார்கள் அவையெல்லாம் அந்த நகரத்திலே பூத்திருக்கின்றன என்று சொல்றார் அதுக்கடுத்து பாருங்க திண்ணிய மரண் என்று சொன்னால் வலிமை என்று பொருள் திண்ணிய வலிமையினாலே வரக்கூடியது வெற்றி அந்த வெற்றி இருக்கிறது திண்ணிய வலிமை நல்கக்கூடிய வெற்றி அந்த வெற்றியை தருகின்ற வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் சோம்பேறித்தனமாக அந்த வெற்றி வந்துடுமா அதுதான் சொல்றாள் ஊனமில் ஊக்கமும் ஒளிர நான் அந்த வெற்றியைத் தருகின்ற குறைவற்ற ஊக்கம் இல்லையா அப்படி அந்த அங்கே அவையெல்லாம் காய்த்து இருக்கின்றன எப்படி பாருங்க காய்த்து இருக்கின்றன என்ன வார்த்தைகளை போட்டிருக்காரு பாருங்க என்ன அருமையாக உமறு சும்மா இல்லை அருமையாக இருக்காரு ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேநகர் எந்த அவ பழுத்திருந்த சேன அதாவது செம்மை பொருந்திய சேநகர் செம்மை பொருந்திய நகரம் அந்த மதுரை நகரம் தீன் எனும் செல்வம் தீன் இலாகின் நவன் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சமயம் தீனிலாகி அப்படிப்பட்ட தீன் எனும் செல்வமே பழுத்த செம்மை பொருந்திய நகரம் மதினா நகரம் என்று சொல்லி முடிக்கின்றார் அன்மான மாணவர்களே இந்த அற்புதமான இந்த இலக்கியத்தை நன்றாக மீண்டும் ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாம் நன்றி மாணவர்களே